Hi friends, இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓல்டு பாலிட்டி புக்கு 12th புக்கு இதில் உள்ள இந்த 7th லெசன் பற்றி பார்க்கலாம், இந்திய அரசாங்கமும் அரசியலும். ஸோ இதில் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு பேரவையால் 1946-49 உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பேரவையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் செயல்பட்டார். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து வரைவு குழுவின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். ஸோ வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டால் பிஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்களின் கூட்டுப்படைப்பாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பிலோட சிறப்பியல்புகள்னு கொடுத்துருக்காங்க. முகப்புரை, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நெகிழா அரசியலமைப்பு, கூட்டாட்சி முறை, மதசார்பற்ற அரசு, பாராளுமன்ற மக்களாட்சி கொண்டது, அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், கடமைகள், அடிப்படை கடமைகள், நீதி புனராய்வு, வயது வந்தோர் வாக்குரிமை, இதெல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக முகப்புரை, இதில் வந்து முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆகாது, எனவே இது நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1976 அரசியல் சட்டத்திருத்த மசோதாவுக்கு பிறகு கீழே குறிப்பிட்டுள்ளபடி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, இந்திய அரசியலமைப்பு முகப்புரை வந்து இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டின் இறைமை, சமச்சமுதாயம், சபையை சார்பின்மை மற்றும் மக்களாட்சி முறை கொண்ட ஒரு குடியரசாக நிறுவ பவித்திரமான முடிவெடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அதன் குடிமக்கள் அனைவருக்கும் வந்து சமுதாய, பொருளாதார, அரசியல், நீதி, எண்ணம், சொல், நம்பிக்கை, அடுத்ததாக அண்டர்லைன் பண்ணிக்கிறத மட்டும் பாருங்கள், சுதந்திரம், சமத்துவம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை வந்து உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1949 நவம்பரில் 26 நாளாகிய இன்று இயங்கியதனால் இந்திய அரசியலமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதான் 1949 நவம்பர் 26. அதுக்கப்புறமா வந்து சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகியன முகப்புரையில் 1976 42 சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 1976 அரசியல் சட்டத்திட்டத்தில் எது வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னா, சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இது வந்து சேர்க்கப்பட்டது, முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. அடுத்ததாக எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைக்கு வந்தது. இது மிக விரிவாக எழுதப்பட்ட ஆவணமாகும். பிரிட்டன், அயர்லாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் அரசியலமைப்புகளை இந்திய அரசியலமைப்புக்கு மூலாதாரமாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 60 நாடுகள்லேருந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பை எடுத்து எழுதியிருக்காங்க, வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நெகிழா அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. பேராசிரியர் டைசியின் கூற்றுப்படி நெகிழா அரசியலமைப்பின் விதிமுறைகளை சாதாரண சட்டங்களை திருத்தும் வழிமுறையை பயன்படுத்தி திருத்த முடியாது. ஸோ அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க இல்லையா, சட்ட திருத்தம், அதுதான் வந்திருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான் வந்து எந்த ஒரு திருத்தமுமே செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்கள் சாதாரண சட்டங்கள் எனப்படும். அரசியலமைப்பு சட்டம் சாதாரண சட்டத்தினின்றும் வேறுபட்டது. இந்திய அரசியலமைப்பின் விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வருவதற்கு சில சிறப்பு வழிவகைகள் வரையறுக்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே வந்து சட்டப்பிரிவு 368 அந்த வழிமுறைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சட்ட திருத்தம் செய்யணும்னா எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றப்படணும்னு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில்னா மாநிலங்களில் ஏற்றப்படுது இல்லையா, அந்த மாதிரி சட்டங்களுக்கு சாதாரண சட்டமே போதுமானது. ஆனால் ஒரு சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வரணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய அரசியலமைப்பு நெகிழும் இயல்பும் நெகிழா இயல்பும் கொண்டுள்ளது என்று நாம் அறிகிறோம். அடுத்ததாக கூட்டாட்சி முறைன்ட்டு நமது அரசியலமைப்பின் பின்வரும் கூட்டாட்சி இயல்புகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கும்போது, அரசியலமைப்பின் இறைமை, நெகிழா அரசியலமைப்பு, அதிகார பங்கீடு, சுதந்திரமான நீதித்துறை. அடுத்ததாக நாடாளுமன்ற மக்களாட்சின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாடாளுமன்றம் சார்ந்த அரசு முறையை வழங்குகிறது. அது நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடைய அரசாங்கம் என்றும் கேபினட் அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ நாடாளுமன்றத்தை எப்படிலாம் அழைக்கலாம்னா, நாடாளுமன்ற முறையினும் அழைக்கலாம், இன்னொன்று கேபினட் அரசாங்கம்னு அழைக்கலாம். நாடாளுமன்ற அரசாங்க முறையில் செயலாட்சி குழு சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையதாகும். அடுத்ததாக பேரளவு செயலாட்சி தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் வாக்காளர் குழாம் மூலம், அதான் சொல்லுவாங்க இல்லையா, எலக்டோரல் காலேஜ் மூலமாக 5 பதவி வகிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உண்மையான செயலாட்சி குழு என்பது வந்து அமைச்சரையும் மற்றும் அவரது ஏனைய அமைச்சர்களையும் கொண்டதாகவும் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் தனி பொறுப்பும் கூட்டு பொறுப்பும் உடையவர்கள்.
அடுத்ததா மக்கள் அவை உறுப்பினர்கள். மக்களவை உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமை என்ற அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்ததா மாநிலங்களவை மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. ஸோ இது தெரியும் இல்லையா, மக்களவை வந்து நேரடி தேர்தல், மாநிலங்களவையில் ஏற்பட்ட தேர்தல் வந்து மறைமுக தேர்தல். அடுத்ததாக அடிப்படை உரிமைகள்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் மூன்றாம் பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன. அது எதெல்லாம் பார்க்கும்போது பிரிவு 12லேருந்து 35 வரைக்கும். அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் வந்து 7 அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது. 1978 44வது சட்டத்திருத்தத்தின்படி சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து அடிப்படை உரிமைகள் எத்தனைன்னு கேட்டால் 7. ஒன்று வந்து நீக்கப்பட்டது, அதுதான் வந்து சொத்துரிமை. எப்போ நீக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1978 44வது சட்டத்திருத்தம். அடுத்ததாக அது என்னென்ன உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க, சமத்துவ உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலை தடுப்பதற்கான உரிமை, சமய சுதந்திர உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி பற்றிய உரிமைகள், அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. ஸோ இது உங்களுக்கு ஓல்டு 9th புக்லேயும் இருக்கும், அந்த பிரிவோடு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பகுதியில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுதான் வந்து 36லேருந்து 51 வரைக்கும். நாட்டை ஆட்சி செய்வதற்கு இவை அடித்தளமாக இருக்கின்றன. அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு வழிகாட்டியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சட்டங்கள் இயற்றப்படும் போதும் அடிப்படைகளாக இவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு அரசாங்கத்துலேயோ சரி இந்திய அரசாங்கத்தில் சட்டம் இயற்றும்போது இந்த 36-51 வந்து ஆட்சி செய்வதற்கு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நெறிப்படுத்தும் கோட்பாடுகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் எதெல்லாம்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கணவர் பிரிக்கலாம் கொடுத்துருக்காங்க. சமத்துவ கொள்கைகள், காந்திய கொள்கைகள், பன்னாட்டு கொள்கைகள், இன்னபிற கொள்கைகள். அடுத்ததாக சமத்துவ கொள்கைகள் பார்க்கும்போது குடிமக்கள் ஆகிய ஆண்களும் பெண்களும் சரி நிகரான வாழ்க்கைக்கு போதுமான வழிமுறைகளுக்கு உரிமை உடையவராதல், ஒரே மாதிரியான வேலைக்கு ஒரே மாதிரியான ஊதியம். அடுத்ததாக காந்திய கொள்கைகள். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பன்னாட்டு கொள்கைகள், இன்னபிற கொள்கைகள். அடுத்ததாக அடிப்படை கடமைகள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் வந்து 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இது வந்து 4-7-51-7 சேர்க்கப்பட்டது. இந்தியாவின் குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமைகளாகும் அப்படின்ட்டு இங்கே ஒரு 10 கடமைகள் கொடுத்துருப்பாங்க. பத்து கடமைகள் கொடுத்துருக்காங்க. 11வது கடமை வந்து நம்மளோட ஓல்ட் புக் 9th எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, கடமைகள் தேவையில்லை. அடுத்ததான் நீதி புனராய்வு பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டது அல்லது புறம்பானது என்று தீர்ப்பு வழங்கத்தக்க அதிகாரத்திற்கே வந்து நீதி புனராய்வு என்று பெயர். அடுத்ததான் வயது வந்தோர் வாக்குரிமை தெரியும் இல்லையா, 18 வயதான அனைவரும் வந்து வாக்களிக்கலாம். ஸோ அமைப்பு முறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து அரசின் தலைவர் ஆவார். இது ரெண்டுமே முக்கியம், பார்த்துக்கோங்க ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இது உங்களுக்கு தெரியும் தகுதிகள். அடுத்ததாக தேர்தல் பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் அடங்கிய வாக்காளர் குழாம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற ஈரவைகளிலும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்கள், 2 வந்து மாநிலங்களின் சட்டமன்ற பேரவைகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்கள். அடுத்ததாக இந்திய குடியரசுத் தலைவர் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்கின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ரகசிய வாக்களிப்பு முறை கையாளப்படுகிறது. ஸோ அதனால தான் அது வந்து மறைமுக தேர்தல்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்ததாக இந்திய குடியரசுத் தலைவர் 5 காலத்திற்கு பதவி வகிப்பார், மீண்டும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியுடையவரும் ஆவார் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பதவி நீக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பை மீறிய நடத்தைக்காக குடியரசுத் தலைவர் மீது பழி கூறப்பட்டு அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். அதற்காக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் ஏதாவது ஒரு அவையில் வந்து கொண்டு வரப்படும் குற்றச்சாட்டுகளால் மற்ற அவையாலையும் விசாரணை செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அவை வந்து குடியரசுத் தலைவரை குற்ற விசாரணை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வர விரும்பினால் 15 முன்னதாகவே வந்து அவருக்கு அதை சொல்லிடணும், அத்தீர்மானத்தை தாக்கல் செய்ய முடியும். இம்முன்னறிவிப்பில் அவையின் மொத்த உறுப்பினர்களுள் 1/4 பகுதியினராவது கையொப்பமிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக அவையின் தீர்மானம் வந்து மொத்த உறுப்பினர்களுள் குறைந்த அளவு மூன்றில் இரண்டு பகுதியினராவது ஒப்புதல் பெற வேண்டும். ஸோ வந்திருக்கவங்களில் நான்கில் ஒரு பக்கங்கள் வந்து கையொப்பம் இட்டிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த தீர்மானம் மொத்த உறுப்பினர்களில் குறைந்த அளவு மூன்றில் இரண்டு பங்குனராவது அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற இரு அவைகளில் ஒன்றினால் கொண்டு வரப்படும் இந்த குற்றச்சாட்டை வந்து மறு அவை ஆய்வு செய்தல் வேண்டும். அவையின் மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையினரால், ஸோ அதிக பெரும்பான்மை கிடையாது, குறையாத பெரும்பான்மையினரால் நிறைவேற்றப்பட வேண்டும். அத்தீர்மானம் நிறைவேற்றப்படும் தேதியிலிருந்து குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராஃபுல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வாசிச்சுக்கோங்க, புரியும் உங்களுக்கு. அடுத்ததாக இந்திய குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள்னு கொடுத்துருக்காங்க. நிர்வாக அதிகாரங்களில் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவரது பணியில் அவருக்கு துணை புரியவும் ஆலோசனை கூறவும் அமைச்சரவை உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் அவர் பேரிலேயே செயல்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக விளங்குகிறார். அதுக்கப்புறமா தரைப்படை, கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படை தலைவர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம். இதோட முப்படைகளோட தலைவர்களை வந்து நியமிப்பவர் யாருன்னு கேட்கலாம், அதுவும் குடியரசுத் தலைவர் தான். அடுத்ததாக பிரதமரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் அறிக்கைக்கிணங்க மத்திய தேர்வாணை குழுவின் தலைவரையோ அங்கத்தினரையோ பதவியிலிருந்து நீக்கலாம். நாடாளுமன்ற இரு சபையிலும் வந்து சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் முடிவெடுத்தால் அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியையோ தேர்தல் ஆணையரையோ வந்து பதவியிலிருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அமைச்சரவை அறிவுரைக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததில்லை. ஆனால் 1976 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் வந்து குடியரசுத் தலைவர் அமைச்சரவையில் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர் என்பதை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமைச்சரவை, பிரதமர், குடியரசுத் தலைவர் இவங்க மூணு பேருக்குள்ள குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர்களோட இது பண்ணிக்கணும், ஏதாவது கேட்கறதா இருந்தால், திருத்தங்கள் ஏதாவது கொண்டு வரதா இருந்தால் அவங்களோட அறிவுரையை இவர் கேட்கணும் அப்படிங்கிறது சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ 1976 சொல்லியிருக்காங்க. 44வது சட்டத்திருத்தம் ஒரு மசோதாவை அமைச்சரவைக்கு மீண்டும் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியது. அமைச்சரவை அதை மறுபரிசீலனை செய்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப நேர்ந்தால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அப்போது ஒரு தடவை தான் அவர் வந்து திருப்பி அனுப்ப முடியும். அகெயின் அவங்க வந்து மறுபரிசீலனை பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவர் வந்து சைன் போட்டே ஆகணும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன சட்டத்திருத்தம்னா 44வது சட்டத்திருத்தம். அடுத்ததாக சட்டமன்ற அதிகாரங்கள்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து குறைந்தது ஆண்டிற்கு இருமுறையாவது நாடாளுமன்றத்தை கூட்டணும். குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதாவது ஒரு அவையையோ வந்து ஒத்தி போடவோ அல்லது கூட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரவோ அதிகாரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் அவையை கலைப்பதற்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இரு அவைகளிடையே கருத்து வேறுபாடு தோன்றுமாயின் இரு அவைகளையும் ஒன்றாக கூட்டி, அதாவது லோக்சபையும் ராஜ்யசபாவையும் ஒன்றாக கூட்டி தீர்த்து வைக்க முயல்வார். குடியரசுத் தலைவரின் அங்கீகாரமும் கையொப்பமும் இல்லாமல் எந்த மசோதாவும் சட்டமாகாது. இது ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அடுத்ததாக நாடாளுமன்றம் கூடாத காலங்களில் அவசர சட்டம் பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. அடுத்ததாக நிதி தொடர்பான அதிகாரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியின்றி நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது. இந்திய அரசியலமைப்பு எதிர்பாரா செலவு நிதியை வந்து குடியரசுத் தலைவர் பொறுப்பில் ஒப்படைத்துள்ளது. அவர் வந்து நாடாளுமன்ற இறுதி ஒப்புதலை எதிர்நோக்கி அவசரமாக ஏற்படும் செலவினங்களுக்கு இத்தொகுப்பிலிருந்து முன்பணம் வழங்குவார். குடியரசுத் தலைவர் வந்து நிதி ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட தான் அவர் தான் வந்து நிதி மசோதாவை வந்து அவரோட ஒப்புதல் இல்லாமல் நிதி மசோதா கொண்டு வர முடியாது. அதே நேரத்தில் எதிர்பாரா செலவு அவர்கிட்ட தான் இருக்குது. அதுபோக அவர் தான் வந்து நிதி ஆணையத்தை வந்து நியமிப்பார். ஸோ 5 ஒரு முறை நியமிப்பார் இல்லையா, அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நெருக்கடி நிலை தொடர்பான அதிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தெரியும் இல்லையா, 352 வந்து தேசிய நெருக்கடி நிலை, 356 வந்து மாநில நெருக்கடி நிலை, 360 வந்து நிதி நெருக்கடி. இது இவரோட வந்து இது வந்து குடியரசுத் தலைவரோட அவசர நிலை நெருக்கடி தொடர்பான அதிகாரங்கள். அடுத்ததாக
இந்திய துணை குடியரசுத் தலைவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய துணை குடியரசுத் தலைவர் தமது பதவியின் வழியாக மாநிலங்களவையின் தலைவராக பொறுப்பேற்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாநிலங்களவைனா ராஜ்யசபா, அவரோட பதவியின் வழியாக அதுக்கு தலைவராகிறார். ஸோ அடுத்தது அவரோட தகுதிகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 35 வயசுங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு வந்து 35 வயது முடிந்தவராக, அதாவது நிரம்பியராக இருக்கணும். 35 வயசு அவருக்கு முடிஞ்சிருக்கணும். அடுத்ததாக தேர்தல் பற்றி கொடுத்துருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற இரு அவைகளில் அங்கத்தினர்களை கொண்ட வாக்காளர் குழாம் மூலமாக விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்கின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்கின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்க இரகசிய வாக்களிப்பு முறை வந்து பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பதவிக்காலம் கொடுத்துருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் 5 ஆண்டு காலத்திற்கு பதவி வகிப்பார். மீண்டும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் தகுதியுடையவர் தான். அடுத்ததாக துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் அனைத்து உறுப்பினர்களில் பெரும்பான்மையினரால் நிறைவேற்றப்பட்ட பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் மக்களவையாலும் ஏற்றுக்கொள்ளப்படுமேயானால் அப்பதவியிலிருந்து அவர் அகற்றப்படுவார். ஆனாலும் 14 நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து முன்னறிவிப்பு கொடுத்துருக்கணும். அடுத்ததாக பிரதம அமைச்சர் பற்றி கொடுத்துருக்காங்க. பிரதம அமைச்சர் தான் அரசாங்கத்தின் தலைவர், அவர் தான் நிர்வாகத்துறையின் தலைவரும் ஆவார். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம். அரசாங்கத்தின் தலைவர் யார், நிர்வாகத்துறையின் தலைவர் யார்ன்னு கேட்கலாம். பிரதமர். அவர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகின்றார். அடுத்ததாக அந்த 3 இது கொடுத்துருக்காங்க. பிரதம அமைச்சர் வந்து பெரும்பான்மை கட்சியின் தலைவர், கேபினட்டின் தலைவர், நாடாளுமன்றத்தின் தலைவர். அடுத்ததாக குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இணைப்பு பாலமாக திகழ்கிறார். இது கூட ஒரு தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இணைப்பு பாலமாக விளங்குபவர் யாருன்னு கேட்டால் பிரதமர். அடுத்ததாக குடியரசுத் தலைவருக்கும் நாடாளுமன்றத்திற்கும் கூட இணைப்பு இருக்கிறாரு. நாட்டின் முதன்மையான பிரதிநிதியாக திகழ்கிறாரு. நாட்டின் நிர்வாகத்தை நடத்தி கொடுக்கும் பொறுப்புடையவர். பன்னாட்டு உறவை நடத்துவதில் பொறுப்பு உடையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க. பிரதம அமைச்சர் வந்து அமைச்சக வளைவில் அடிப்படை கல் என்றும் சமமானவர்களில் முதலானவர் என்றும் விளக்கப்படுகிறார். அரசாங்க முழுமை அமைப்பிற்கும் பிரதம அமைச்சர் வந்து ஒரு அச்சாணி என்று பேராசிரியர் ஹெரால்டு லாஸ்கி அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்காரு. பிரதமர் ஒரு ஞாயிறு போன்றவர் என்றும் அந்ஞாயிறை மற்ற கிரகங்கள் எங்ஞனம் சுற்றி வருகின்றதோ அங்ஞனமே ஏனைய அமைச்சர்கள் அனைவரும் பிரதமரை சுற்றி சுழல்கின்றனர் அப்படின்னு சார் ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க, யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கேபினட்டின் அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிக உயர்ந்த செயலாட்சி குழு, இது வந்து கேபினட்டின் மிக உயர்ந்த செயலாட்சி குழுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அமைச்சர்கள் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேபினட் அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள். ஆனால் நம்மளோட 9th புக்லாம் பார்த்தீங்கன்னா இணையமைச்சர்கள்னு அவங்களும் வருவாங்க. ஸோ அதை பற்றிங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கேபினட் அமைச்சர்கள் வந்து கேபினட் கூட்டங்களில் கலந்து கொண்டு முக்கிய கொள்கை முடிவுகளை எடுப்பார்கள். மாநில அமைச்சர்கள் வந்து அடுத்த நிலை வகிப்பார்கள். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கேபினட் அமைச்சர் தான், அடுத்த நிலை வந்து மாநில அமைச்சர்கள். மாநில அமைச்சர்களில் சிலர் சில துறைகளில் தனித்து பொறுப்பு வகிக்கிறார்கள். பொதுவாக அவர்கள் வந்து கேபினட் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. இருப்பினும் அவர்கள் வந்து பொறுப்பில் இருக்கும் துறை பற்றிய விவாதம் பரிசீலனை நடைபெறும் போது கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரன்னா மாநில அமைச்சர்களை. திட்டக்குழு தலைவராகவும் பிரதம அமைச்சர் இருக்காரு. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். மக்களவை மற்றும் மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவர் பற்றி கொடுத்துருக்காங்க. மக்களவைக்கு அந்த அவையின் உறுப்பினர்கள் இருவரை முறையே அதன் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தல் வேண்டும். ஸோ இது தெரியும். அடுத்ததாக இந்திய குடியரசுத் துணைத் தலைவர் வந்து தம் பதவி வழியில் மாநிலங்களவை தலைவராக இருப்பார். மாநிலங்களவை அந்த அவையின் உறுப்பினர் ஒருவரை அதன் துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தல் வேண்டும். ஸோ அந்த அவையிலிருந்தே தான் வந்து ஒரு துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. இந்தியாவின் மக்களவைத் தலைவர் பதவி கிட்டத்தட்ட காமன்ஸ் அவை, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தலைவர் போன்றது. மக்களவைத் தலைவர் பதவி அதிகாரமும் கௌரவமும் உடைய ஒன்றாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மக்களவையின் தலைவர் வாக்கெடுப்பின் முடிவில் வாக்குகள் சமமாக அமையும் போது மட்டும் வாக்களிப்பார். இதற்கு முடிவு செய்யும் வாக்கு, அதாவது காஸ்டிங் ஓட் என்று பெயர். ஸோ இதுவும் ஒரு தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. மக்களவையோட, அதாவது லோக்சபாவில் வாக்கெடுப்பு சமமாக இருக்கும்போது இவரோட வாக்கு வந்து கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் மட்டும்தான் இவர் வந்து ஓட்டளிப்பார்.
அடுத்ததாக மக்களவைத் தலைவர் வந்து துணைத் தலைவர் ஆகியோர் பதவி வகிக்கும் உறுப்பினர் மக்களவையின் உறுப்பினராக இருப்பது அற்று போய்விடின் அவர் தம் பதவியை விட்டு அகலுதல் வேண்டும். அடுத்ததாக துணைத் தலைவருக்கும் கூட அந்த உறுப்பினர் துணைத் தலைவராக இருப்பின் அவைத் தலைவருக்கும் தம் கையொப்பம் இட்டு எழுத்து வழியை தெரிவித்து தம் பதவியை விட்டு விலகி கொள்ளலாம். அடுத்ததாக மக்களவையின் அப்போதைய அனைத்து உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் அந்த அவையில் நிறைவேற்றியும் அகற்றப்படலாம். அத்தீர்மானத்தை முன்மொழியவிருக்கும் கருத்தினை தெரிவித்து 14 நாட்களுக்கு குறையாமல் முன்னறிவிப்பு கொடுத்தல் வேண்டும். ஸோ இது வந்து மக்களவைத் தலைவரை நீக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இவருக்குமே எல்லாத்துக்குமே வந்து 14 நாட்களுக்கு முன்னாடி முன்னறிவிப்பு கொடுத்துருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மாநிலங்களவை பற்றி கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவை வந்து 250 மிகாத உறுப்பினர்களை கொண்டது. இதில் 12 வந்து இலக்கியம் இதிலிருந்துலாம் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. மீதமுள்ள 238 உறுப்பினர்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மக்களவை பற்றி கொடுத்துருக்காங்க. மக்களவை வந்து 552 மிகாத உறுப்பினர்களை கொண்டது. 530 உறுப்பினர்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் 20 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மற்றும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கு மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று குடியரசுத் தலைவர் கருதினால் அச்சமூகத்திலிருந்து 2 வந்து உறுப்பினராக நியமிப்பார் லோக்சபாவுக்கு. இது மக்களவையின் பதவிக்காலம் வந்து 5 காலமாகும். இருப்பினும் நெருக்கடி நிலைமை பிரகடனப்படுத்தும் காலங்களில் வந்து மக்களவையின் காலத்தை 1 மேற்படாமலும் நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு 6 மேற்படாமலும் சட்டத்தினால் நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசரநிலை பிரகடனம் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அந்த ஆட்சி காலத்தை. அப்படி முடிவு வந்ததுக்கப்புறமா, அதாவது நெருக்கடி நிலை முடிவு வந்ததுக்கப்புறமா 6 எலெக்ஷன் நடத்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களவையின் தலைவர் வந்து நாடாளுமன்ற முதல் கூட்டத்தில் அவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் மற்றும் அவை ஒரு துணைத் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுக்கும். தலைவர் இல்லாத காலங்களில் வந்து அவைத் தலைவராக பொறுப்பேற்று துணைத் தலைவர் அவையை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும். பருவகால கூட்டத்தொடர் வந்து ஜூலை மாதத்தில். குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் மாதத்தில் நடைபெறும். முதல் கூட்டத்தொடரில் வந்து வரவு செலவு அறிக்கை, இந்த கூட்டத்தொடரில் வந்து நாடாளுமன்ற 2 அவைகளையும் கூட்டி குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவார்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டத்தொடரிலேயே வந்து ரயில்வே வரவு செலவு, பொது வரவு செலவு விவாதம் நடத்தி அவை ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இது இப்போ இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நாடாளுமன்றத்தோட பணிகள்னு சில கொடுத்துருக்காங்க. சில சூழ்நிலைகளில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்திலும் நாடாளுமன்றம் வந்து சட்டம் இயற்றக்கூடும். குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளையும் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளையும் பதவி நீக்கம் செய்யவும் தலைமை தேர்தல் ஆணையரையும் இந்திய கணக்காயர் தலைமை தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பின் வரையறுக்கப்பட்ட வழிமுறைப்படி பதவி நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஸோ இது வந்து கேட்கலாம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ இல்லாட்டா கணக்காயரையோ தலைமை தணிக்கையாளரையோ யார் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் உண்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நிதி மசோதாக்கள் வந்து மாநில அவையினால் 14 மட்டுமே தாமதப்படுத்தலாம். ஸோ இப்போ வந்து மக்களவையிலேருந்து ஒரு பில், மணி பில் பாஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 14 தான் வந்து ராஜ்யசபாவில் வந்து அவங்க தாமதப்படுத்த முடியும். அதுக்கு மேலே அவங்க தாமதப்படுத்தினாங்கன்னா மக்களவையில் அதை வந்து இயற்றிடுவாங்க, அதாவது நிறைவேற்றிடுவாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தரப்பெறும் சட்டம் செய்யும் உரிமை நாடாளுமன்ற புனராய்வுக்கு கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டது. சாரி, நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரும் அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 14 தான் அவங்க வந்து தாமதப்படுத்த முடியும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா மக்களவையில் வந்து நிதி மசோதாவை சட்டமாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க. நிதி மசோதாக்கள் வந்து மக்களவையில் தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாட்டின் நிர்வாகத்தை நடத்துவதற்கு தேவையான நிதியை வந்து மக்களவை தான் வழங்குகிறது. ஸோ இது முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகளோட நிறைவு பெறும் வயது வந்து 65. உச்சநீதிமன்றத்தின் தலைமையிடம் வந்து டெல்லியில் உள்ளது. இருப்பினும் இந்தியாவின் தலைமை நீதிபதி வந்து இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று
நீதிமன்றத்தை பிற இடத்திலோ அல்லது பிற இடங்களிலோ அல்லது இடங்களிலோ தற்காலிக இருப்பிடமாக கொண்டு செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடத்துகிறதுக்கு யாருக்கு வந்து அதிகாரம் உண்டு அப்படின்னா, இந்தியாவின் தலைமை நீதிபதிக்கு. யாரோட ஒப்புதல் பெறணும்னா, குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று எங்கே வேணால் நிறுவலாம் நீதிமன்றத்தை, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தோட அதிகார வரம்பு கொடுத்துருக்காங்க. முதலேற்பு அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, இன்னபிற அதிகார வரம்பு. அடுத்ததாக முதலேற்பு அதிகார வரம்பு அப்படிங்கிறது வந்து, இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையே சண்டை வரும்போது அவங்க தீர்த்து வைக்கலாம். இல்லாட்டா ஒரு புறம் இந்திய அரசாங்கமும் ஏதேனும் மாநிலம் அல்லது மாநிலங்கள் மறுபுறமும் இருந்தால் அந்த மாதிரியான வழக்கும் முதலிருப்பு அதிகார வரம்பு தான் சொல்லப்படுது. இந்த இரண்டும் அல்லாது அவற்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே எழும் வழக்கும், அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளையும் வந்து முதலிருப்பு அதிகார வரம்புன்னு சொல்லுவோம். இது முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தீர்ப்பாயத்தின் தண்டனைக்கு எதிராகவும் கட்டளைக்கு எதிராகவும் தனி அனுமதி வழங்கலாம். அடுத்ததாக நீதி பேராணை அதிகார வரம்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் விதி 32 வழங்கப்படும் மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் ஆகும். இவ்வுரிமை மூலம் தனி மனிதனின் உரிமையும் சுதந்திரமும் பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ நீதி பேராணைகள் தெரியும் இல்லையா, அந்த அஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். இன்ன பிற அதிகார வரம்பு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பதிவு நீதிமன்றமாகவும் இருக்கும். ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, இது ரொம்ப முக்கியம் அந்த வேர்டு, பார்த்துக்கோங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு பதிவு நீதிமன்றமாக இருக்கும். அடுத்ததாக அரசியல் சட்ட விதி 76 படி வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகின்றார். மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர், அரசியல் சட்ட விதி 76 படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார். ஸோ இது ரொம்ப முக்கியம். அட்டார்னி ஜெனரல் வந்து நியமிக்கப்படுற விதி வந்து 76. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இதிலெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதனால் நான் குறிக்கலை. ஸோ அதுக்கப்புறமா ஒன் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். இங்கே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒன்று பார்த்துக்கலாம். நடேச முதலியார் மற்றும் சிலரால் வந்து 1912 திராவிட சங்கம் அமைக்கப்பட்டது. பின்னர் திராவிட சங்கம் வந்து நீதி கட்சி என்று பெயர் பெற்றது. அது திராவிட கண்ணோட்டத்தையும் குறிக்கோளையும் கொண்டதாக இருந்தது. 1944 வந்து பெரியார் வந்து திராவிட கழகம் தலைமையில் திராவிட கழகம் அமைக்கப்பட்டது. சி.என். அண்ணாதுரையும் அதில் சேர்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றியது. அதன் விளைவாக 1949 செப்டம்பர் 17 வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா துவங்கினார். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் எப்போ துவங்கப்பட்டதுங்கிட்டால் அண்ணாவால் 1949. அதுக்கப்புறமா 1949 57 வரைக்கும் திமுக ஒரு சமுதாய அமைப்பாக மக்களுக்கு பணியாற்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 57 முதன்முறையாக திமுக வந்து தேர்தலில் போட்டியிட்டது. இதற்கு அடுத்து வந்த தேர்தல்களில் வந்து திமுக நிலையான வளர்ச்சியை பெற்று 67 வந்து 4வது பொது தேர்தலில் திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. ஸோ எப்போ வந்து திமுக வெற்றி பெற்றதுன்னு கேட்டால் 1967 4வது பொது தேர்தலில். அடுத்ததாக 67 வந்து தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அண்ணா முதலமைச்சரானார். அவர் வந்து 1969 பிப்ரவரி 3 வரைக்கும் பதவியில் நீடித்தார். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு 1972 அக்டோபர் 18 வந்து சொந்த கட்சியை வந்து எம்ஜிஆர் நிறுவிப்பார், 1972. அதுக்கப்புறமா 1976 வந்து 12 அதாவது செப்டம்பர் 12 வந்து தனது கட்சியோட பெயரை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அஇஅதிமுகன்னு மாற்றிருப்பார். அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்தது வந்து 1987 கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் கட்சியில் ஜெயிச்சது இங்கே கொடுக்கல, 1977 வந்து எம்ஜிஆர் வந்து வின் பண்ணியிருப்பார் எலெக்ஷனில். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்வேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து 26 ஜனவரி 1950. அடுத்ததாக 42 சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து 1976. மாநிலவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ மக்களவை வந்து 552 வரும்.
மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து 552 சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை. அடுத்ததாக ஃபிலிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர் ஆவார். அடுத்ததாக இந்திய பிரதம அமைச்சர் நிர்வாக தலைவர் ஆவார். இந்தியா உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியையும் மற்றும் 30 நீதிபதிகளையும் கொண்டிருக்கும். இந்திய தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுவாங்க. அதுதான் மக்களவை உறுப்பினராக வயது வந்து 25 ஆண்டுகள், மாநிலங்களவை உறுப்பினராக வயது வந்து 30 ஆண்டுகள், துணை குடியரசுத் தலைவராவதற்கு வந்து 35 ஆண்டுகள். ஸோ குடியரசுத் தலைவராவதற்கும் 35 ஆண்டுகள் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.